ஹாய் ஹலோ வணக்கம்ங்க, நான் தான் உங்கள் விஜய் சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷகிலா சேச்சி கிட்ட பப்ளிக் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறாங்கன்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டு நம்ம ஷகிலா மேம் கிட்ட ஆன்சர் கேட்கலாம். ஓகேங்களா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ஷயா, ஓகே. நான் வந்துட்டு ஷகிலா மேம் கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணேன். ஓகேங்களா? உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணுமா? ஷகிலா மேம் சைல்ட் இப்போ நிறைய ஆயிடுச்சு, சைல்டு நடந்துட்டே இருக்கு. இதை பத்தி அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன், அது இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா இருக்கும் என்னவா இருக்கும், மேபி எல்லாருமே வந்து ஈஸியா பாக்குறாங்க. கமல் ரஜினி இவங்க ரெண்டு பேர்ல, ஏன்னா இவங்க தான் இப்போதைக்கு செலிபிரிட்டி பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்ல வந்து யார் சிஎம்மா வந்தா இவங்களுக்கு ஓகே? ஃபர்ஸ்ட் யார் நல்ல பிரச்சனை இல்லை. நீ பஞ்சு முட்டை சாரின்னு நினைச்ச வரைக்கும் எனக்கு சந்தோஷம். டவல்லையோ இல்ல உள்பாவடையிலயோ வருவேன் நினைக்காம இருக்கு. அவரு சிரிக்கிறீங்க, தெரியாதுன்னு நினைக்க இல்லைய. இந்த சிரிப்புக்கு ஏதோ ஒரு 1000 அர்த்தம் இருக்கு. 1000 இல்ல, ஒரு முறையாவது நேர்ல பார்த்து நான் செல்ஃபி எடுத்துறோம். சொல்லுங்க. என்ன கேள்வி? பான் வெப்சைட் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்கப்பா, அத பத்தி மேம் என்ன நினைக்கிறாங்க கேளு. வாரத்துக்கு ஒரு படம் பார்த்துட்டு போயிடுவேன். இன்னொரு கொஸ்டின் மேம், நான் ரொம்ப லவ் பண்றதுனால அவங்க கிட்ட இந்த லவ் பத்தி கேக்குறேன்.
மேம் கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் கிரஷ் இந்த மாதிரி எதனா இருக்குமா சப்போஸ் உங்களுக்கு கிரஷ் இல்லனாக்கா நம்ம போய் கமிட்டட் வந்து மொரட்டு சிங்கிள் யாராவது இருக்கீங்களா அந்த கேங்ல நான் எல்லாரும் மொரட்டு சிங்கிள் தான் கபத சாச கபத பத மொரட்டு சிங்கிள் மொரட்டு சிங்கிள் மொரட்டு சிங்கிள் ஆமா மொரடா அந்த சிங்கிளா தான் பார்க்கணும் என்ன யாரா தான் மேம் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரி நான் விடுங்க சரி விடு எல்ல பத்தி பத்தி கேளு